ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி டெக்னோ. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, நமக்கு நிறைய இன்கம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்போம். நம்மள நிறைய ஃபேக்கான அப்ளிகேஷன் நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்திருப்போம். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் எந்த அமௌண்ட் வந்திருக்காது. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, உங்களை மாதிரி தான் நானும் ஆன்லைனில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெண்டாக ஒரு நாலு அப்ளிகேஷனால் நான் வந்து ஒரு நாளைக்கு 1000 மேலே வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன், சம்பாரிச்சிட்ருக்கேன். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வரும். நான் வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன், இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 500-1000 மேலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போகும். என்னென்ன அவன் போய் சொல்கிற நினைக்கலாம், நான் உங்களுக்கு வந்து லைவ் ப்ரூஃப் காட்டுறேன், எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அது எப்படின்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணிங்க, நம்ம போகிற வீடியோ உங்களை இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் ஒரு ரெஃபரலுக்கு 100 மாதிரி அமௌண்ட் வாரி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு 100 வரும், உங்களுக்கு நீங்கள் அனுப்புகிறவங்களுக்கும் 100 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மொபைல் இன்ஸ்டால் பண்ண 300 எனக்கு வந்திருக்கு, மொத்தம் 3 பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 வந்திருக்கு, எனக்கு 300, அவங்களுக்கு 300 வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் வேறு நிறையா தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ எனக்கு வந்திருக்குன்னு காட்டுறேன், என்னுடைய ரெஃபரலு ப்ளஸ் போனஸ் சொல்லிவிட்டு. இதை வந்து இந்த லிங்கை வச்சு கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது என்னோடய லிங்க்கை ஓப்பன் பண்ணி மட்டும்தான் உங்களால் அந்த 100 வரத்துக்கு முடியும். என்னோடய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள், அது எப்படின்னு பேக்கில் சொல்லித்தரேன். இது மேலும் இந்த ஃபியூச்சர்லாம் யூஸ் பண்ண மாதிரினா உங்களுக்கு அதிகமாக அமௌண்ட் தருவாங்க. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன், என்னோடய டிஸ்கிரிப்ஷன் வந்து இதை கிளிக் பண்ணிங்க, அதில் வந்து கிளிக் பண்ணதும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபோன்பேன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்து லிங்க் கொடுத்துருப்பேன், அதை ஓப்பன் பண்ணிங்க. அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு 100 வரும், கண்டிப்பாக அது உடனே ஏறிடும். அதில் பார்த்தா நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க 100 ஏறிடும். அது ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து எந்த இதில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு கேட்கும், அதை கொடுத்துக்குங்க. செல் பண்ணதும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரில் 100 ஏறாது. என்னோடய லிங்க் வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் 100 வரும். அதை வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க, ஃபோன்பேயை. ஃபோன்பே இன்ஸ்டால் கொடுத்ததும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேட்கும், அதில் வந்து எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கேன். இது வந்து செக்யூர் ஆப்பு, அது பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் தான் வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. உங்களுக்கு என்ன மொபைல் நம்பர் பேங்கோட லிங்க் பண்ணிக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் மட்டும்தான் போடணும். வேறு எந்த நம்பர் போட்டாலும் அது வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறாது. பேங்கோட லிங்க் பண்ணுற அமௌண்ட் நம்பர் மட்டும் இதில் போடுங்க. போட்டுட்டு நேம் கேட்கும், நேம் கொடுத்துருங்க. ஓடிபி தானே வந்து உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து இதுக்கு வந்து சென்ட் ஆகிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஓடிபி வந்துச்சு, நான் ஒரு பேர் கொடுக்குறேன். கொடுத்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதும் வந்து உங்களுக்கு சேவ் பண்ண சொல்லி எந்த லாங்குவேஜ் கேட்கும் லாங்குவேஜ் கொடுத்துக்குங்க. கொடுத்து முடிச்ச பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதோட லேஅவுட் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேங்க்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். அதாவது என்ன பேங்க் இருந்தாலும், இந்தியன் பேங்கோ இல்லை ஸ்டேட் பேங்கோ என்ன பேங்கோ, உங்களோட மொபைல் நம்பரில் அது வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அந்த பேங்க் வந்து கரெக்டாக இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். என்னோடய இந்த நம்பருக்கு நான் இந்தியன் பேங்க் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து இந்தியன் பேங்க் இதில் வந்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அது கொடுத்த பேருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகும். ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆனதும் அது அந்த நம்பர்லேருந்து ஒரு 1 எடுப்பாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து இதில் வெரிஃபை ஆகிட்டு உங்களோட ஏடிஎம் வந்து எவ்வளோன்னு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கௌண்ட் இதில் வந்து ஆட் ஆகிடுச்சு, இந்தியன் பேங்க். இது எப்படி பணம் அனுப்புதுன்னு பார்க்கலாம். இப்போ ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவங்கள வந்து செலக்ட் பண்ண சொல்லணும். எந்தளவுக்கு நீங்கள் பணம் அதிகமாக இன்னொருத்தவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கேஷ்பேக் தருவாங்க. அதாவது 1000 500 மாதிரி நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் தருவாங்க, 200-300 மாதிரி. 100 அனுப்புனாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கேஷ்பேக் தருவாங்க. இப்போ வந்து நான் 100 செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து 100 1000 எவ்வளோ அனுப்புனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கேஷ்பேக் கொடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து சென்னாக கொடுங்க. சென்னாக கொடுத்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் அனுப்பிக்கலாம். அது இல்லாமல் யாருக்காச்சும் பேங்க்கு வச்சுருந்தாலும் அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். இப்போ வந்து அப்ளிகேஷன் வச்சுருக்கவங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன். அப்படிலனா நீங்கள் பேங்க்கில் போயிட்டு வேணால் அனுப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த யூபிஐ வச்சுருந்தாலும் சரி, பேங்க் அக்கௌண்ட் தனியாக உங்களுக்கு ப்ரைவேட்டாக அனுப்பினாலும் சரி, அவங்களுக்கு வந்து செல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வச்சுருக்கவங்க நான் ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறேன், பக்கத்தில் இருந்துகிட்டே வேணால் அனுப்பிக்கலாம். அவங்களுக்கு அனுப்பி மறுபடியும் அந்த அமௌண்ட் நீ திருப்பி எடுத்துங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா இப்போ அவருக்கு நான் 100 அனுப்பி விட்றேன். 100 அனுப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும், நான் அனுப்பியிருக்காங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். நம்மளோட இஷ்டம் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம். அதை வந்து நான் டைப் பண்ணுறேன், ஹஸ்மா ஹாயின்னு செல் பண்ணிவிட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து டிக்காக இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்டு டிக் பண்ணிவிட்டு சென்ட் கொடுங்க. அடுத்து உங்களோட யூபிஐ பாஸ்வேர்ட் இருக்கும், அதை வந்து கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுத்தது காட்டுது, மேலே வந்து பணம் போனது காட்டுது.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இருக்கும். அதில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, நீங்கள் இப்போ பணம் அனுப்பி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரிவார்ட்ஸுங்கிற அந்த இது வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பணம் அனுப்புனதுக்கு 30 ரூபா கொடுக்குறாங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸே சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு தாட்டி பணம் அனுப்பும்போது இது வந்து கொடுக்குறாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இப்படி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபருக்கும் அவங்க வந்து நிறைய ஸ்க்ராச் கார்டு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்க்ராச் கார்டுலேயும் அமௌண்ட் இருக்குது. இதில் அதெல்லாம் நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம். ஒரு ட்ரிக் என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் பக்கத்தில் வச்சுட்டு அந்த உங்கள் அமௌண்ட்டை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்கள் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிக ஸ்க்ராச் கார்டு வரும், அவங்களுக்கு அதிக ஸ்க்ராச் கார்டு வரும். இதெல்லாம் நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம். அது இல்லாமல் ரெஃபரல் லிங்க்லேருந்து நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியாலும் நிறையா சம்பாதிக்கலாம். ஒரு ரெஃபரலுக்கு 100 ரூபா தாண்டி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் எடுத்து என்னோட ரெஃபரல் லிங்க்லேருந்து உள்ளார் போங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரில் உங்களுக்கு 100 ரூபாய் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போனஸ் அமௌண்ட்டும் வரும். இது வந்து என்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருங்க, அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும் தான் 100 ரூபாய் வரும். அடுத்ததான் உங்களுக்கு வந்து இன்னொரு அப்ளிகேஷன்லேருந்து எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் கூகுள்பே. இந்த கூகுள்பே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஃபரலுக்கு 100 ரூபாய் தாண்டி போய் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ட்ரான்ஸாக்ஷனுக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்க்ராச் கார்டு கொடுக்குறாங்க, ஒர்த்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரே டைமில் நிறைய அமௌண்ட் வரும். அது இல்லாமல் ஒரு நல்ல நெட் பேங்கிங் அப்ளிகேஷன் வேணும், எனக்கு வந்து செக்யூராக இருக்கணும், நல்லா ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த கூகுள்பே வந்து ரெஃபர் பண்ணுவேன். அந்தளவுக்கு செக்யூராக இருக்குது, நல்லா ஸ்பீடாக இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஏன் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன், பணம் சம்பாதிக்கிறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்க வீடியோ கீழே ஒரு ஆரம் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகணும். அதில் ரெண்டு அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கூகுள் பே செலக்ட் பண்ணி எந்த ப்ரௌசராக செலக்ட் பண்ணுங்கள். என்னோடய லிங்க்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் 100 ரூபாய் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், பார்த்துக்குங்க. அதை வந்து கூகுள் பே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண நம்பருக்கு இன்ஸ்டால் கேட்கும், நான் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். அது வந்து கொடுத்ததும் ஓப்பன் கேட்கும், ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தும் கூகுள் பே வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். அடுத்ததான் ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி காட்டும். ஓடிபி கிரியேட் ஆகி தானே வந்து அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் கூகுள் பே ஓப்பன் ஆகி உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கும். அது முடிஞ்சதும் லாஸ்ட்டாக கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அதை வேணால் இன்னொரு தடவை ரீசெட் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபோன் நம்பரு அவங்களோட பேங்க்கோட அட்டாச் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சிங்க, அந்த ஃபோன் நம்பர் மட்டும் இதில் போடுங்க. இப்போ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3-step வெரிஃபிகேஷன் வரும். உங்களோட பேங்க்லேருந்தும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி மாதிரி வரும். அந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் வந்து செலக்ட் ஆகி ஒரு யூபிஐ பின் ஒன்று கேட்கும், அதாவது டிரான்சாக்ஷன் பின்னு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு பேங்க் வந்து ஆட் பண்ண முடியலன்னா லாஸ்ட்டாக இருக்க காரணம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்பிள் காட்டியிருக்கும் அந்த லாஸ்ட்டாக இருக்க நம்மளோட நேம் கீழே. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பேங்க் இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் எந்த பேங்கோட லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க, நல்லா நாம வச்சிங்க. உங்கள் மொபைல் நம்பர் அந்த பேங்கோட லிங்க் ஆயிருக்கணும். அடுத்து எப்படி ட்ரான்ஸாக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுமே என்னோடய ஐக்கான் காட்டு தான் பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும் 100 ரூபாய் உங்களுக்கு ட்ரான்ஸாக்ஷன் ஆகும், இப்படிலாம் ஆகாது. அடுத்தது ஆஃபர்ஸ் போங்க. எப்படி பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறேன். அதில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 150 ரூபா ஆஃபர் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதாவது 150 ரூபாய்க்கு நம்ம 1000 ரூபா எடுத்து வருவாங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் மேக் ட்ரான்ஸாக்ஷன் கொடுங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோட செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் யாருக்கு வேணால் அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் எவ்வளோ அனுப்பிட்டு திருப்பி எடுத்துங்க பணத்தை. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் கார்டு வரும், அவங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் கார்டு வரும். நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எவ்வளோ அனுப்பணும் அப்படின்னு இருக்கும் பேன் அதை இருக்குல்ல, அதை கொடுங்க. அந்த பேரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்து 150 ரூபா அனுப்ப சொல்லணும். ஃபஸ்ட் எடுத்து 150 ரூபா அனுப்புணுங்க. அப்படி அனுப்புனா ஸ்க்ராச் கார்டு வரும், 100 ரூபா வரும், நாம வச்சுங்க. இப்போ பே பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்து பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கொடுங்க. நான் பாஸ்வேர்ட் கொடுத்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சென்ட் ஆடிங் காட்டுச்சு, ஒரு ஸ்க்ராச் கார்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராச் கார்டு பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அந்த ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ஸ்க்ராச் கார்டு எடுத்துருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 152 ரூபா வந்திருக்கு. அது இல்லாமல் ரெண்டு ஸ்க்ராச் கார்டு இருக்குது. அந்த ஸ்க்ராச் கார்டு ஓப்பன் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்க்ராச் கார்டு எல்லாத்துலேயுமே ஒரு அமௌண்ட் இருக்கும், கண்டிப்பாக 100 ரூபாங்கிற மாதிரி. நான் பக்கத்தில் ரெண்டு மொபைலில் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக இதில் எடுத்த ஸ்க்ராச் கார்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் சென்ட் பண்ணும்போது இவ்வளோ கேஷ்பேக் வந்திருக்கு. நீங்களும் அதே போல் பக்கத்தில் ஒரு மொபைல் வச்சுட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க, உங்கள் அமௌண்ட் எங்கேயும் போகாது.
அதே போல் இந்த கூகுள் பேயில் ஒரு பெஸ்ட்டான வே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஸ்காய் கலவரதோட பெஸ்ட்டான வேன்னு சொல்லணும்னா இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவேன். இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். ஒரு 10 பேருக்கு ஸ்காய் கலவரம் ஷேர் பண்ணாலே போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்கலாம், எதனால நான் வந்து ஒன் லிங்க்லேருந்து கிளிக் பண்ணணும், நான் டேரெக்டாக போய் இன்ஸ்டால் பண்ணிப்பேன், எனக்கு பணம் வந்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு வந்து பணம் வரப்போகிறதுல அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா உங்களுக்கு 100 ரூபாய் வரும், அவங்களுக்கு 100 ரூபாய் வரும், ரெண்டு பேருமே சமமாக வரும். இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டானவேன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஃபோன்பே பார்த்தீங்கன்னா இதே தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அது அவங்களும் அதே போல் ஒரு ரெஃபரலுக்கு 100 ரூபாய்க்கு மாதிரி கொடுக்குறாங்க. அதே போல் ஸ்க்ராட்ச் கார்டு அதிகமாக கொடுக்குறாங்க. நீங்கள் அதே போல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லிங்க்கை ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு 100 ரூபாய்ங்கிற மாதிரி தராங்க. இதுக்கு முன்னாடி 250 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நிறையா கஸ்டமர் உள்ளார வந்துருக்காங்க அப்படிங்கிறனால கம்மி பண்ணிட்டாங்க. இதே போல் நீங்கள் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு எப்படி நீங்கள் அதிகமாக ஸ்க்ராட்ச் கார்டு வாங்குறது அங்கே பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பணமும் இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி 30 ஸ்க்ராட்ச் கார்டு மேலே உங்கள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு அப்ளிகேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா வந்து அமௌண்ட் வரும். ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால எப்படி மினிமம் ஒரு 600 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தால் இதே போல் நிறைய வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.